வணக்கம் நான் உங்கள் சந்திரசேகர் சுஷினி சேனல்ல வெயில் காலத்தில் என்னென்ன ஆகாரம் இன்னைக்கு நம்ம பார்க்க சில பேருக்கு தாகம் அதிகமாகவே எடுக்கும் அதாவது என்னன்னா அடிக்கடி எடுக்கும் என்னதான் அவங்க தண்ணி குடிச்சாலுமே அது அவங்களுக்கு தாகம் அடங்கவே அடங்காது சோ அப்படி உள்ளவங்க என்னென்ன ஆகாரம் சாப்பிட்டா உடனே தண்ணீர் தாகம் தீரும் அப்படின்றத பத்தியும் அது மட்டும் இல்லாம மூலம் உள்ளவர்கள் பைஸ் ப்ராப்ளத்தால் இருக்கிறவங்க இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஸோ அவங்களுக்கான ரெமடியோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து நம்ம பாரம்பரிய உணவான நம்ம பழையதே எடுத்துக்கலாங்க அந்த பழையது நீர் ஆகாரம் நைட்டே ஊற வச்சு மறுநாள் எடுத்து சாப்பிட்ற அந்த உணவில் நம்ம சிறிதளவு தயிர் சேர்த்து சின்ன வெங்காயத்தோடு சாப்பிடும்போது கண்டிப்பாக உடல் உஷ்ணம் வந்து தனியும் அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சியை உண்டாக்கும் கத்தாழை அதே மாதிரி டெய்லி ஆலிவேரா சொல்லுவாங்க கற்றாழை அதை வந்து நம்ம அந்த தோலை எல்லாம் சீவிட்டு ஒரு ஏழு முறை அதை நல்லா அலசணும் அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜூஸாவும் சாப்பிட்லாம் அப்படியே கூட நிறைய பேர் வாயில் போட்டு மென்று முழுங்கிடலாம் ஸோ கத்தாழிலையும் குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது அது மாதிரி நீராகாரம் எடுத்துக்கலாம் வெந்தய தண்ணி இருக்குதுங்க அதாவது நைட்டே வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்து அலசிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சு நெக்ஸ்ட் டே அந்த தண்ணியை குடிச்சிடணும் இதை வந்து எம்டி ஸ்டமக்கில் தான் குடிக்கணும் ஸோ இதை மாதிரி நம்ம ஒரு ஒரு விதமும் செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உடல் உஷ்ணம் வந்து தனியாக ஆரம்பிக்கும் சில பேருக்கு வந்து நீர் கடுப்பு ஏற்படும் அதாவது யூரின் போகிற இடத்துல சில பேருக்கு வந்து எரிச்சலாக இருக்கும் யூரினே வராது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ட்ராவலில் இருக்கவங்களாம் ஜாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க எல்லாமே வந்து இந்த பிரச்சனையில் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சுனாம்பு கையில் வச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் அந்த கஷ்டம் இருக்கோ அந்த நேரத்தில் கால் கட்டவரல் ரெண்டு பெருவரிலையும் நம்ம வந்து சுனாம்பு தண்ணியில் குழச்சி கால் கட்ட வரலோட நகத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணிடணுங்க அப்ளை பண்ணால் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே நம்மளுக்கு உடல் வந்து குளிர்ச்சியாகி நீர் கடுப்பு சரியாயிடும் அடுத்தது மெயினான ஒரு காய சொல்லணுங்க அதுதான் நீர்காய் அதாவது பூசணிக்காய் சொல்லுவாங்க வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா அதுதான் எல்லாத்தை விட ஒரு மகிமையான காயினே சொல்லலாங்க நேர்மறை எண்ணத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு காயினே சொல்லலாம் ஆன்மீகத்தில் இதுதான் ஒரு பெரிய விஷயமாக எடுத்து சொல்லுவாங்க ஸோ அந்த காயோடு நம்ம ஜூஸ் செஞ்சு சாப்பிடும்பொழுது உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி தரும் குழந்தைங்களுக்கும் வேற கொடுக்கலாம் சளி பிடிக்குன்ற பயம் இருந்ததுன்னா மிளகுத்தூள் சேர்த்து நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஸோ இதை மாதிரி ஆகாரம்லாம் இயற்கையாகவே நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்ரு சில் தண்ணி கூல் ட்ரிங்க்ஸ் இதை மாதிரி சாப்பிட்றத விட்டுட்டு ஒரு நேச்சுரலாகவே கிடைக்கிற ஒரு சில காய்கறிகள் இதை மாதிரி நம்ம பச்சையாகவே சாலட் பண்ணி கூட சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு வரும்போதே நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் தருங்க அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சியாகவும் இருக்கும் இப்போ பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க என்ன மெயினாக சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அத்தி பழம் சொல்லுவாங்க இல்லைங்களா பிக் அந்த பிக் சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அந்த ஒரு ஹீட் வந்து அதிகமாக இருக்காது ஸோ ஹீட் அதிகமாக இருந்தாலே அவங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கும் ஸோ அந்த ஹீட்டை தனிச்சு விடுறது இந்த அத்தி பழமாக இருக்கும் ஸோ பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க அதை டெய்லியுமே சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கோல்டு இருக்கவங்க மறுபடியும் சொல்றேன் மிளகு தூள் சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஏன்னா குளிர்ச்சி தர விஷயத்துக்கு எல்லாமே வந்து மிளகு சேர்த்தா கொஞ்சம் வந்து அந்த குளிர்ச்சியை கொஞ்சம் குறைச்சி நமக்கு கொடுக்கும் ஸோ அதனால சளி பிடிக்காது நமக்கு ஸோ இதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்